ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர் ராய்ஸ் ட்ராவல். இதுதான் பூம்பாறை வில்லேஜ். இங்கே ரொம்ப பழமையான முருகர் கோயில் இருக்கான். 3000 வருஷம் பழமையான முருகர் கோயில் சொல்கிறாங்க. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதாங்க பூம்பாறை வில்லேஜ். நான் பூம்பாறை வில்லேஜுக்கு போயின்ட்டுருக்கேன் இப்போது. அப்படியே காமிச்சா இருப்பாருங்க பூம்பாறை வில்லேஜ் இது. முருகர் கோயில் இங்கே நம்ம கொடைக்கானலில் பூம்பாறையில் இருக்குது. இந்த கோயில் 3000 வருஷம் பழமையான கோயில் அது. அப்படியே பார்க்கலாம் கம்மியாக இருக்குது. இந்த பூம்பாறை முருகர் கோயில் வந்து தவப்பாசான சிலை. தவப்பாசான சிலையா பழனி முருகர் கோயில் வந்து அது வந்து அது நவப்பாசான சிலை. இது தவப்பாசான சிலைன்னு சொல்கிறாங்க முருக கோயில் ரெக்கார்டில். பூண்டுலாம் வைக்கிறாங்க. யூடியூப்ல போடுற வில சொல்றீங்களா? அப்படி எடுத்து பூண்டு பாருங்க. ஒரு நிமிஷம் இருக்கேன், எடுத்துடுறேன். பூண்டு பாருங்க, அப்படியே கொடி கொடியாக இருக்கு. விளையுது விளையுது பூண்டு. விக்கி அப்படியே விக்கி அப்படியே தம்பி. பூண்டு எவ்வளோ பாருங்க, அந்த கொத்து பூண்டு எவ்வளோ எவ்வளோ? ₹150.
பூண்டு போற நிறைய விளையுதுங்க. இந்த பூம்பாறை கிராமத்துல பூண்டு விளையுது, அதான் நான் போடுறேன். இப்போ எவ்வளோ பூண்டு விளையுது பாருங்க, பூம்பாறை கிராமம் நிறைய பூண்டு தான் விளையுதுங்க. பூண்டு நிறைய விளையுதுங்க பூம்பாறை கிராமம். பூம்பாறை முருகர் கோயில் வந்துட்டங்க. இந்த முருகன் கோயில் வந்து 3000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற முருகர் சிலை வந்து தவ பாஷான சிலையாம். இப்போ நம்ம பழனி முருகர் கோயிலில் இருக்கிற முருகர் விக்கிரகம் வந்து நவ பாஷான சிலைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகர் கோயில் சிலை வந்து தவ பாஷான சிலை. இங்கே குழந்தை இல்லாதவங்களாம் வந்தால் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க. நீ வந்தால் கண்டிப்பாக இந்த நம்ம வந்து கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை வில்லேஜ் இது கேட்டார் கட்டலாம், காரோ டாக்ஸியோ ஆட்டோலையோ வரலாம். வந்து பாருங்கள் அந்த கோயிலை. நான் அப்படியே முடிஞ்சால் எங்கே காட்ட முடியும் காட்டுறேன். உள்ளே அவ்வளோ கேமராவில் போனால் காட்டுறேன். வாங்க நான் பார்க்கலாம் போகலாம். பூம்பாறை வில்லேஜெலாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போகலான்னு கிளம்புனாங்க. அப்புறம் இங்கே ஒரு 2 ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னார் அந்த வேன் டிரைவரு. அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தோம். வந்து பார்த்தா நான் கூட வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் பார்த்தேன். அப்போ நான்வெஜ் ஹோட்டல் தான் இருக்குது. சரின்ட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் உள்ளே போனோம். உள்ளே போனால் ஒரு சாப்பாடு வந்து 180 ரூபா. அதே மாதிரி நம்ம சிக்கன் மட்டன் எது வேணாலும் 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்துருக்கோம். வாங்க சாப்பிட்லாம், அப்படியே காட்டுறேன் வாங்க நான் சாப்பிட்றேன்னு. வாங்க போகலாம் உள்ள. வாங்க சாப்பாடு வந்துச்சு பாருங்கள். சாப்பாடு வந்து ஒரு பொரியல், பீட்ரூட் பொரியல்,
ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அப்பளம், ரைஸு, அதே மாதிரி வந்து கரோட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எல்லாம் இருக்குது. அப்படியே பாருங்கள், இதுதான் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு. நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. பார்த்தா கிராமத்தில் இருக்க ஹோட்டலு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. கொடைக்கானலுக்கு வரலன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 5000 தான் போதுங்க, வரலாங்க. 5000 தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஃபேமிலி ரெண்டு பேரும் வராங்கன்னா 10000 தான் போதும். ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு நேராக சென்னையில் ஏறணுமா, கொடரோடு இறங்கணுமா, அங்கே வந்து பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போகலாம். இல்லை வெத்தலை கொண்டு வந்து அங்கே வந்து கார்லேயோ பஸ்லேயோ போகலாம். தங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா, 1500 ரூம் ஆகும். ஒரு நாள் நம்ம வந்து போனால் ஒரு 5000 ஆளுங்க, ரெண்டு பேர் வந்தால் 10000 தான். கொடைக்கானல் வந்து போகலாம். நல்லா இயற்கையாக இருக்குது, நல்ல கிளைமேட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குது. வந்தால் இங்கே அப்படியே பார்க்கலாம் வாங்க, காமிச்சினே வரேன், போகலாம் வாங்க. இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குதுங்க பூம்பாறையில். இந்த சாய்பாபா கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க, அப்படியே போகலாம்னு காட்டுறவாங்க. இந்த கீழே தெரிந்து பாருங்கள், அதான் சாய்பாபா கோயில். இந்த ரோடுக்கு டவுனில் இருக்குது சாய்பாபா கோயில். ஆனால் கேமரா உள்ளெல்லாம் அலோடு இல்லைன்ட்டாங்க. நான் முடிஞ்ச வரையிலே காட்டுறேன், வாங்க போகலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ந்து வருங்க. தேங்க்ஸுங்க.